நாயை எடுத்து சீக்கிரமே மாப்பிள்ள பண்ண அழிச்சுட்டு வாங்க. யாருக்கு பயன்படுதோ இல்லையோ, சில பேருக்கு பயன்படுது இல்ல. இந்த ரவுண்ட்ல யாரு வைக்கப்பட்டாங்களோ இல்லையோ, பிரியங்கா தான் ரொம்ப ஜாஸ்தி வைக்கப்பட்டு தாங்கல. அப்படியே ஃபீலிங்ஸ் எனக்கு ஒரு மாதிரி ரியல். அப்படியே இமேஜஸ் எல்லாம், அப்படியே ஃபியூச்சர் இமேஜஸ் எல்லாம் அப்படியே என் கண்ணு முன்னாடி அப்படியே வந்து. ஃபியூச்சர் நிஜமாவே இதுதான் இமேஜா? ஃபியூச்சர்ல ஃபியூச்சர் இமேஜ் இப்பவே கொண்டு வந்து பண்ணிட்ட மாதிரி இருக்கு. ஒரு ரியல் பாத்துர்க்கங்களோ தெரியல மேடம், நீங்களே கேளுங்க மேடம். நீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுதான் ஒரிஜினல் நினைக்கிறேன். ஆயிடுச்சா, கல்யாணம் ஆயிடுச்சா? அதானா இல்ல என்ன டே, ஒரிஜினலா பார்க்க மாதிரி இல்ல மாஸ்டர். எனக்கு வந்து உங்க கால் எங்க என்ன டேமேஜ் பண்ண போறீங்களோ அதைதான் பாத்துட்டு தான் என் கவனம் எல்லாம் அது மேலதான் இருந்துச்சு. பட் குட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க் யூ மேம், தேங்க் யூ so much. இல்ல குட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்றதா, குட் கல்யாணம்னு சொல்றதா தெரியல. எல்லாம் வாழ்ந்தீங்கன்னு சொல்றதா ஒண்ணும் புரியல மேம். ஐ நோ. வாழ்க வளமுடன், 16 பெற்று பெரு வாழ்க, வாழ்வு வாழ. என்ன சொல்றதுன்னு தெரியல மாஸ்டர், நீங்க சொல்லுங்க. அதுதான் ஒண்ணுமே, இது எல்லாமே அமீருக்காக நடக்கிற ஷோ. நம்ம எல்லாருமே இந்த ஒரு ப்ராப்ஸ், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது ஒரு டான்ஸ் காம்படிஷன், இது நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். இது எல்லாமே போய் இது அமீருக்காகவே, அவனுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டு வருதா, இதுதான் டிசைனா, எப்படி இதை வந்து நம்ம வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னுங்கிறது தான் இதில் சொல்கிறீங்க. இது டிசைன் பண்ணி இப்படி கல்யாணம் இப்போ பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த ரவுண்ட் என்னவா இருக்கும்? அதுதான் அதுக்குள்ள நம்ம ரிட்டையர் ஆகணும்னு இருக்கேன் நம்ம. ஆக மொத்தத்தில் அமீர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, அது போதும். ஆக்சுவலி இந்த ரவுண்ட் ஆட முடியலன்னு ரொம்ப ஃபீல். இல்லை இல்லை, தெரிஞ்சது ஆக்சுவலாக. ப்ளஸ் இது நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடியாக பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு சில இடத்துலலாம் கொஞ்சம் நிறைய நேரம் லேக்காக விட்டுங்க பார்த்தீங்களா, ஒரு ஈவெண்ட் நடக்க அதெல்லாம் விட்டுருக்க மாட்டீங்க, அது எல்லாமே புரிஞ்சுது. சரி ஓகே, ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுங்க. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு இவாலுவேட் பண்ணி பார்த்து, டாக்டர்ஸோட பார்த்து என்ன பண்ணலாம் கேளுங்க. அப்படிதான் யூ ஷட் பார்ட்டிசிபேட் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஓகே மா, நாங்க எங்களை ஏமாத்துறீங்களா இல்ல நாங்க எங்களே ஏமாத்திக்கிறோமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஆனா நல்லா இருக்குடா, உங்க ரெண்டு பேரும் இப்படி பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட என்ன கேள்வி, வெட்டிங் ரவுண்ட் சம்பந்தமா என்ன கேள்வி அப்படின்னு கேட்கணும். நிறைய உங்ககிட்ட வெட்டிங்க்கு முன்னாடியே நாங்கள் பேசிட்டோம், அதாவது ரவுண்டுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம். அதனால இவ்வளோ நாள் ஒருத்தர் ஒருத்தர் கூட நீங்கள் வந்து ப்ராக்டிஸில் மீட் பண்ணுறீங்க, தனியாக நம்ம எல்லோரும் ஜாலியாக வெளியே போகிறோம், பர்ஃபார்ம் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். அவகிட்ட உனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயம் பை நவு நீ ஏதாவது ஒன்று ஃபீல் பண்ணியிருப்ப, இவங்கிட்ட உனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நீ ஏதாவது ஃபீல் பண்ண. நல்லதாக ஒன்று நடந்தேன் யோசித்தேன். ஐயோ கோம் ஜாஸ்தி, கோமே ஜாஸ்தி அமீருக்கு வந்து. கோம் வந்துச்சானா எல்லாமே இப்படி பறக்கும் இன் ஃபேக்ட் சொல்லணுமாடா. அப்படியே சரி, ஆமா எப்பப்ப கோம் வரும் அமீருக்கு? பேச்சு கேட்கலன்னா சின்ன சின்ன வார்த்தைக்கு கோம் வரும், ஆனா வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நல்லபடி இருப்பாங்க அப்போ அப்போ. பட் அதே கோம் வந்துச்சானா அவ்வளவுதான். அந்த மாதிரி குவாலிட்டி உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுல்ல? அந்த மாதிரி ஆமா பிடிக்கவே பிடிக்காது. நான் தான் எடுத்து எல்லாமே தூக்கி போடுவோம், ஆனா அமீர் தான் தூக்கி போடுவாங்க. என்ன தம்பி இப்படி பேசுறான், அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு செட் ஆகாதுப்பா. அமீர் நீ சொல்லுமா தம்பி. இவன் இப்ப நான் நெகட்டிவ் சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி அவங்களுக்கு சான்ஸ் தர மாட்டீங்க தானே? மாட்டாங்க, மைண்ட்ல வந்துச்சானே அப்ப நான் சொல்றேன். ஆ ஓகே சூப்பர், இதா வேணும், இதா வேணும், நெகட்டிவ் தான் வரணும் மைண்ட்ல. போன் நோண்டிறது பிடிக்காது, பாட்டி போறது பிடிக்காது, கோபப்படுறது பிடிக்காது,
அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த பொண்ணை பார்க்க போகிறது எனக்கு சுத்தமாக புரியாதுங்க. ப்ராக்டிஸ்க்கே வர மாட்டாங்க. ஃபோன் இவங்க எந்த வரும் சார்? அந்த பொண்ணு வந்தா இவனும் பின்னாடியே வரான் சார். இல்ல இல்ல இல்ல, நான் மட்டும் போனா பரவாயில்ல சார், அவையே சார் வரான். ஆ, நீ சொல்லு மச்சான். சோ பிராக்டீஸ் சமயத்துல இந்த பொண்ணு ஃபோன் பண்ணுச்சா போயிரும், அது எனக்கு பிடிக்காது. ஓ ஓ, பார்ட்டில என் பின்னாடியே வருவாங்க அமீர், அது எனக்கு பிடிக்காது. கம் ஆன், நாங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம் பின்னாடி வரது பிடிக்காது சொல்ல கூட, அவாய்ட் பண்ணிக்கணும்னு. இல்ல இல்ல, அதே பார்ட்டிக்கு நம்ம பின்னாடி வரது எனக்கு பிடிக்காது. உனக்கு நாங்க எல்லாரும் ஜாலியா ஃபன் பண்றது உனக்கு பிடிக்கல, பார்ட்டி பண்றது உனக்கு பிடிக்கல, பிடிக்கலன்னு தெரியல. அப்ப விட்டு போ. பார்ட்டி பண்றது தான் பிடிக்கலனா அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. ஆனா அந்த பொண்ணு பார்ட்டி பண்ணு என்ன பண்ணுவா இப்போ? ஆ, பொண்ணு பார்ட்டி பண்ணா அது உன் கூட பண்றது தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்ல போறான். ஓ, இசிக்கா. அப்ப இந்த தாலி எடுத்தனா நீ கூடுன்னு சொன்னே. பாருங்க, விஜய் டிவில இந்த மாதிரி நம்மள சேர்த்து வைப்பாங்க. அதே விஜய் டிவியே நம்ம பிரிச்சு வைப்பாங்க. அது எல்லாமே விஜய் டிவி தான் பண்ணுவாங்க. அதனால நம்ம அதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எதுவுமே கேட்டுக்க வேணாம். பாத்தீங்களா, இவங்க குடும்பத்துல ஆயிரத்தி இல்ல இல்ல. ஆக்சுவலா அந்த போன் அவன் உடைப்ப சொன்னது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி தப்பா தெரியுது. அது உடைக்க எப்படி ஒருத்தரோட பொண்ணோட ஒரு போன் அப்படி எடுத்து உடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா சார்? நீங்க எல்லாம் பிக் பாஸ் சீசன் 6க்கு ஏத்த ஆளு. எனக்கு தான் தம்பி, ஹெல்த் இஸ் வெல்த் தம்பி. ஃபர்ஸ்ட் ஹெல்த்தை பாருங்க, ஹெல்த்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்.